அனைவருக்கும் வணக்கம். மாந்திகா குரு சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு எங்கே போனாலும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆஃபீஸில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, எங்கன்னா வெளியே போனால் பிரச்சனை, ஆஃபீஸுக்கு போனால் ஓனர் சரியாக பேச மாட்டேன்றாரு, எல்லாருக்கிட்டேயும் நல்லா பேசுகிறாரு அண்ணங்கிட்டே சரியாக பேச மாட்டேறாரு, எரிஞ்சு எரிஞ்சு விழுறாருன்னு ஒரு பிரச்சனை, வீட்டுக்கு போனால் ஒரே சண்டே சச்சரவுகள், காரணமே இல்லாமல் வெளியே போனாலும் பிரச்சனை, இப்படி பலவிதமான பிரச்சனைகளில் ஒரு சிலர் மாட்டேண்டு முடிக்கிறாங்க. என்ன காரணம்னு அவங்களுக்கே தெரியல, ஆனால் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. இதற்கெல்லாம் ஒரு தீர்வு என்ன? அதுக்கு தாங்க இந்த வீடியோ பதிவு. இதில் வந்து ஒரு பசியை தயாரித்து பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ரொம்ப எளிமையான ஒரு மெத்தட் இது. அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த தயாரத்தை யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க அவங்க வீட்லேயே பண்ணிக்கலாம், வெளியெல்லாம் போய் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப எளிமையான ஒரு முறை. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தயாரத்தை எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம இப்போ இதற்கு தேவையானது ஒரு செப்பு தகடுங்க, கொஞ்சம் விபூதி, நாம் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற ஒரு பசியம்மை, ஒரு தாயத்து குப்பி. இப்போ இந்த செப்பு தகடை இந்த சாயத சைஸுக்கு கட் பண்ண போகிறோம். நம்ம இங்கேருந்து இவ்வளோ தூரம் கட் பண்ணிக்கணும், லென்த் இவ்வளோ தூரம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு இயந்திரம் வரையணுங்க. ஃபஸ்ட்டு 4 கோடு போட்டுக்கோங்க, நின்று நிதானமாக எழுதுங்க. தகடில் ஓட்ட விழுந்துடக்கூடாது. அப்புறம் இந்த பக்கத்தில் இந்த ஒரு 4 கோடு. எழுதி முடித்த அப்புறம் இதில் மந்திரம் எழுதணும். சி 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 மறுபடியும் வா சி வா, அவ்வளோதாங்க. மேலே வந்து ஜனவசியம், கீழே பணவசியம், இதில் நாம் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற இந்த வசியம்மையை தடவி விட்டணும். கொஞ்சம் தடவுனா ரொம்ப பவராக இருக்கும். மோதிர விரலால் பண்ணணும். பண்ணி முடித்தப்புறம் இதை நம்ம இந்த தாயத்துக்குள்ளே அடைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப எளிமையான ஒரு மெத்தடுங்க இது. ரொம்ப பவர்ஃபுல்லான தகடு இது. உங்களுக்கு ஒரு 3 வருஷம் வரைக்கும் வேலை பண்ணுங்க இது. இந்த தாயத்துக்குள்ள அடிச்சிடலாம் இதை. அடைச்சி முடிச்ச அப்புறம் கொஞ்சம் விபூதி போட்டுருங்க. போட்டுட்டு மூடிடுங்க சார். நீங்கள் இதை கருப்பு கயிறு, சிவப்பு கயிறில் கூட கட்டிக்கலாம், கழுத்தில் இடுப்பில் கூட கட்டிக்கலாம். பண்ணி முடித்த அப்புறம் சாம்பிராணியில் நல்லா ஒரு வாட்டி காமிச்சிட்டு அப்புறம் பண்ணுங்கள்.
வசியத்தை பண்ணக்கூடிய நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை உகந்த நாள். ஞாயிற்றுக்கிழமை தான் வசியத்துக்கு உகந்த நாள். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7-8 இதை பண்ணுங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், நல்ல பலன் தரக்கூடிய ஒரு வசிய தயார்.